ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். மாணவர்களுக்காக இது முக்கியமான இந்த வீடியோவை நான் போட்டுக்கிட்டிருக்கேன். கார்த்திக்ன்றவர் ஒருத்தர் இந்த வீடியோவை போடுறாரு. இது நான் மெயினாக இப்போ வந்து கல்வியை பற்றி நான் உங்களுக்கு வந்து இவன் என்னடா அறிவுரை சொல்கிறானேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. கல்வி என்பது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாடி நான் இப்போ எடுத்து சொல்கிறேன். ஏன்னா வந்து நான் இதுக்கு முன்னாடி நீட்டை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன், பாரை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன், கவர்மெண்ட்டுக்கு இதை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். எல்லாரும் அதற்கு நல்ல ஆதரவு கொடுத்தீங்க, நல்ல இதை லைக்கை கொடுத்தீங்க. அதே போல் இதையும் நீங்கள் எல்லாரும் பார்க்கணும். இதுக்கும் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக லைக்கை கொடுக்கணுன்றதுக்காக நான் பேசுகிறேன். இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் பேசுகிறேன். இன்றைக்கி கல்வின்றது வந்து தமிழ்நாட்டில் ஒரு வியாபாரமாக இருக்கும். முதல்ல கல்வியை பற்றி இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, எஜுகேஷன் இஸ் எ மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் விச் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச் தி வேர்ல்டு. கல்வி என்பது ஒரு மிகச்சிறந்த ஆயுதம் இந்த உலகத்தை நீ மாற்றுவதற்கு. சில பேர் இன்னைக்கு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னைக்கு நிறையா பேர் வந்து 50% பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எஜுகேஷன்னால இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. என்ன காரணம்னா நாளைக்கு அவங்க லைஃப்பை பற்றி அவங்க சிந்திக்கிறாங்க. ஆனால் சில பேர் வந்து விளையாட்டுத்தனமாக இருக்கீங்க. எஜுகேஷன்னா ஏதோ ஒரு இது, ஜஸ்ட் ஃபார் தி டைம் பாஸிங்னு நீங்கள் நினைக்கிறீங்க. தட் இஸ் நாட் ஃபார் தி டைம் பாஸிங், தட் இஸ் ஃபார் தி ஃபார் யுவர் லைஃப். அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து பெற்றவங்க ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கட்டும், ஒரு கூலி தொழிலாளியாக இருக்கட்டும், நம்ம நிலைக்கு நம்ம புள்ள வரக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் உங்கள் அப்பா அம்மா கடனோ உடனே வாங்கி உங்களை நல்லா படிக்க வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து பின்னாடி லைஃபோட இது பவர் என்னன்றது தெரியாமல் இன்னைக்கு எஜுகேஷனை வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக நினைக்கிறீங்க. இன்னைக்கு எஜுகேஷன்றது வந்து நிறையா பேர் நினைக்கிறாங்க வேலை வாய்ப்புக்காக. நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம், வேலை வாய்ப்புக்காக மொத்தம் கிடையாது. சில பேர் என்னை கூட கேட்டிருக்காங்க, படித்தவனுக்கெல்லாம் வேலை கிடைச்சிருதா, படித்தவனெல்லாம் என்ன சாதிச்சுட்டான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, கல்விக்கு வந்து என்றைக்கும் அழிவு கிடையாது. காசுக்கு பணத்துக்கு என்றைக்கும் இன்னைக்காவது ஒரு நாள் பணம் இன்னைக்கு வரணும் நாளைக்கு போவோம். ஆனால் நம்மக்கிட்ட அழியாத செல்வம்னு ஒன்று இருக்குன்னா அது கல்வி மட்டும்தான். அதை முதல்ல ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து கல்வின்றது நீங்கள் வச்சிருக்கிறது வந்து இன்றைக்கி படிக்கிற கல்வி வந்து வேலைக்காக மொத்தம் கிடையாது. புரியறதுங்களா? இந்த வேலைன்னு கிடையாது, அந்த படித்த படிப்புக்கு தான் வேலைக்கு நீங்கள் போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது முட்டாள்தரும். அந்த கல்வி வந்து பல வேலைகளை உங்களை செய்யறதுக்கு உங்களை உருவாக்கும். அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் ஓல்டு பச்சையப்பன் ஸ்டூடெண்ட்ஸ். இதை நான் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் ஒரு யூடியூப் சேனலில். எனக்கு பிடிச்சு வந்ததுனால என் லைஃபே போச்சு. ஆனால் நான் பேப்பர் பொறிக்க கூட நான் சாப்பிட்ருக்கேன். என்ன காரணம்? அந்த திறமை எனக்கு வளர்த்து கொடுத்தது அந்த கல்வி. இன்னைக்கு வந்து ஒரு இரும்பு கடையில் என்ன வேலை வேணும்னாலும் நான் பார்ப்பேன். பிளாஸ்டிக்கை பிரிக்க தெரியும், இரும்பை பிரிக்க தெரியும், இன்றைக்கி வாட்டர் பாட்டில் இது எப்படி இது பண்ணி போடணும்னு தெரியும். எல்லாத்தையும் நான் கேட்டேன். அந்த கல்வி அறிவு, அந்த அறிவு தான், அந்த கல்வி தான் எனக்கு அந்த தொழிலை கற்றுக் கொடுத்தது. எந்த ஒரு தொழிலையும் கல்வி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் சிறப்பாக நீங்கள் கற்றுக்கலாம். முதல்ல அதனால் கல்வி, எஜுகேஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஆனால் நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து நிறையா பேர் கல்வி மேலே ஆர்வம் இல்லாமல் ஏதோ ஒரு டைம் பாஸிங்குக்கு போகிற மாதிரி, ஒரு ஜாலிக்கு போகிற மாதிரி நினச்சிட்டு போய்கிட்டு இருக்கீங்க. ஆனால் அதோட அருமை என்னன்றது இப்போ தெரியாது, பின்னாடி தெரியும். எதுக்காக இதை நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எங்கள் அப்பா கூட பிறந்தவர் ஒரு பெரியப்பா, எங்கள் பெரியப்பா இருந்தார். அவரோட படிப்பு என்ன தெரியுமா? வெறும் 3ஆம் கிளாஸ். அவர் அன்னைக்கு வீட்டில் சும்மா இருக்கார், படிப்பு ஏறலன்ட்டு எங்கள் தாத்தா என்ன பண்ணார், அவரை கொண்டு போய் ரயில்வேல அன்னைக்கு வீட்டில் சும்மா இருக்கிறவங்கெல்லாம் வேலைக்கு கொண்டு வந்து விடுங்கன்னாங்க. அன்னைக்கு வேலைக்கு கொண்டு போய் விட்டாங்க அவர். இன்னைக்கு அவர் ரிட்டையர் ஆகி இன்னைக்கு மாத பென்ஷன் எவ்வளோ வாங்குறாரு தெரியுமா? 32,000 ரூபா வாங்குறாரு. ரிட்டையர் ஆகும்போது அவர் வாங்கிட்டு இருந்த சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 68,000 ரூபா. அன்னைக்கு இருந்த நிலமா அப்படி, இன்னைக்கு அப்படி இல்லை. படித்த படிப்புக்கு இன்னைக்கு வேலை இல்லை, எல்லா வேலையும் வியாபாரமாக்கிட்டாங்க. இன்னைக்கு இதே இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் ஒரு காலத்தில் டர்னர் ஃபிட்டர்னு படிப்பு படித்தா வாண்டட் ஐடிஐ டர்னர் ஃபிட்டர்னு எங்கே பார்த்தாலும் போர்டு இருக்கும். ஆனால் இன்றைக்கி எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிக்கில் போயிடுச்சு. என்ன காரணம்? நம்ம டைரெக்டாக கம்பெனி டைரெக்டாக வேலை வாய்ப்பை கொடுத்தா உடனே யூனியனில் போய் கட்சி யூனியனில் போய் சேர்ந்துக்கிட்டு எதிராக போராட்டம் பண்ணுறான்றதுக்காக அந்த வேலை வாய்ப்பும் பறிப்போய்கிட்டு. அப்படிப்பட்ட உங்களுக்கு வந்து இன்றைக்கி படித்த கல்வி வந்து என்றைக்குமே வந்து உங்களுக்கு இந்த தொழிலுங்கிறத படித்ததுக்கு தான் வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சா அது நடக்காத காரியம். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கல்வி என்பது உன்னுடைய அறிவை நீ வளர்த்து கொள்வதற்காக, வேலைக்காக அல்ல. அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த அறிவை நீ வளர்த்துக்கிட்டனா, அந்த தரமான கல்வி உனக்கு இருந்ததுன்னா,
நீ எந்த வேலையும் கத்துக்கலாம் ஈஸியா, எந்த தொழிலும் நீ செய்யலாம், எதுவுமே கேவலம் இல்லை. இன்னைக்கு வந்து செல் சிட்டி, இன்னைக்கு செல்லு வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. இன்னைக்கு வந்து செல்வம் சரளா சாதாரணமா நீங்க ஹேண்டில் பண்றீங்க. அதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கு அந்த கல்வி, அந்த கல்வி இல்லைன்னா நீங்க அந்த செல்ல வந்து இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு நீங்க பாடப்படுத்த முடியுமா? முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, கல்வின்றது இன்னைக்கு ரொம்பவும் முக்கியம். உங்க அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறதுக்கு தயவு செய்து அதை யூஸ்ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க படிங்க. உங்க லைஃபோட இது டேஞ்சரஸ் என்னன்றது இப்போ உங்களுக்கு தெரியாது. நாளைக்கு ஒரு அபவ் 30 இயர்ஸ் உங்க வயசு 30 வயசுக்கு மேல நீங்க போகும்போது, ஒரு லைஃப்ல நீங்க செட்டில் ஆகும்போது தான் அந்த கல்வி என்னன்றது உங்களுக்கு புரியும். ஆஹா, அன்னைக்கு நாம அப்பா சொன்னாரே, நம்ம படிக்காம போயிட்டோமே, இன்னைக்கு நாம கஷ்டப்படுறோமேன்றது அப்பதான் உங்களுக்கு தெரியும். கல்வி கற்றவனுக்கு எங்க போனாலும் சிறப்பு உண்டு, மரியாதை உண்டு. நீங்க நினைக்கலாம் பணங்காசு இருந்தா தான் மரியாதைன்னு, கிடையாது. அந்த பணங்காசுக்கு இல்லாத மரியாதை கல்விக்கு உண்டு. இன்னைக்கு நான் வந்து இப்படி இருக்கேன், தாடி என் கிடிமா பாக்குறதுக்கு என்னை பார்த்தா என்னை தெரியாதவன் சொல்லுவான், ஏதோ ஒரு பைத்தியகாரன் போறான் பாருன்னு. ஆனா என்னை புரிஞ்சுக்கிட்டவன் கார்ல போறவன் வந்து என்னை இறங்கி நான் அன்னைக்கு பேசிந்த வச்சு கையை கொடுத்துட்டு போறான், வெல் ஸ்பீச் சார்ன்ட்டு. என்ன காரணம்? அந்த மரியாதை வாங்கி கொடுக்கறது அந்த கல்வி. அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கல்வின்றது வந்து உங்களுக்கு மரியாதை என்னைக்கும் வாங்கி கொடுக்கும். செல்வத்துக்காக, செல்வ சம்பாதிக்கிறதுக்காக மொத்தம் கல்வி கிடையாது. ஒரு மனிதனை வாழ்க்கையில் உயர்த்துவதற்கும் அந்த கல்வி மிகவும் முக்கியம். அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் என்னுடைய அட்வைஸ். நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், அப்ப சொன்ன பழமொழியா தான் இன்னைக்கு சொல்றேன். எஜுகேஷன் இஸ் எ மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் தேர் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச் தி வேர்ல்டு. இந்த உலகத்தை மாற்ற கல்வி ஒரு மிகச்சிறந்த ஆயுதம். உனக்காக மத்தம் இல்ல, இந்த சமுதாயத்தை நீ சீர்திருத்தலாம், அதுக்கும் உனக்கு அந்த கல்வி பயன்படும். 4 பேருக்கு அந்த கல்வியை வச்சு நீ எவ்வளவோ நல்லது செய்யலாம். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தயவு செய்து கல்வி விஷயத்துல விளையாட்டா இருக்காதீங்க. முதல்ல அப்பா அம்மாவை சிந்திங்க, கல்விய முதல்ல நேசிங்க. மாதா பிதா குரு. இன்னைக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா குருவை வந்து மதிக்கிறதே கிடையாது. வாத்தியாருன்னா அவன் கிவன்னு பேசுறீங்க. ஆனா அந்த குருவோட பவர் என்ன? அந்த குரு உங்களுக்கு கத்துக் கொடுக்கிற கல்வி. குருவுக்கு அப்புறம் தான் நாம தெய்வத்தையே சொல்றோம். அதனால இவங்க 3 பேரை முதல்ல மதிப்பு கொடுக்க கத்துக்கோங்க. அதுதான் இன்னைக்கு முக்கியம். இன்னைக்கு வந்து அப்துல் கலாம் வந்து இன்னைக்கு சாவர வரைக்கும் அவர் எப்ப திருச்சிக்கு வந்தாலும் அவருடைய குருநாதர், அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் அவர் இறந்தார். அவர் உயிரோட இருந்த வரைக்கும் திண்டுக்கல்ல அவரை போய் எப்ப திருச்சிக்கு வந்தாலும் போய் திண்டுக்கல்ல அவரை பார்த்துட்டு தான் போவாரு. என்ன காரணம்? அன்னைக்கு அவர் கொடுத்த கல்வி தான் இன்னைக்கு அவர் வந்து அவ்வளவு பெரிய ஆள் ஆனதுக்கு காரணம். அதனால நான் தயவுசெய்து இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க அப்பா அம்மா யாரா இருந்தாலும் சரி, அவங்க வந்து நல்ல பொசிஷன்ல இருந்தாலும் சரி, அவங்க ஏழைகளா இருந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்கன்றத முதல்ல சிந்தனை பண்ணுங்க. கடனோ உடனோ வாங்கி அவங்க உங்களை கேட்டதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்து, உங்க கை செலவுக்கு பணம் கொடுத்து, நம்ம பையன் நம்ம நினைக்கிறது எல்லாமே நீங்க ஆசைப்படுறதெல்லாம் செய்யறதுக்கு காரணம், அவங்களுக்கு கிடைக்காததெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டதை நீங்க படக்கூடாதுன்றது தான் பெத்தவங்களுடைய எண்ணம். அந்த பெத்தவங்களுக்கு முதல்ல மதிப்பு கொடுங்க தயவு செய்து. அந்த பெத்தவங்களோட கஷ்டத்தை நினைச்சு பார்த்து கல்வியை முதல்ல முன்னேற பாருங்க. அந்த கல்வி உங்களுக்கு, அந்த நீங்க படிக்கிற அந்த கல்வி உங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கலனாலும் சரி, உங்களை வாழ்க்கையில நிச்சயமா ஏதாவது ஒரு விதத்துல உங்களை முன்னேற்றும். ஏன்னா அந்த கல்வி தான் இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்தது. கல்வியை சிறந்தது வேற எதுவுமே கிடையாது. பொருள் எல்லாம் வந்து இன்னைக்கு வரும், நாளைக்கு அழிஞ்சிரும். ஆனா கல்வி வந்து என்னைக்குமே அழியாத செல்வம். ஒரு மனிதனை வாழ்க்கையில் உயர்த்துவதற்கும் ஒரு மரியாதையை கொடுப்பதற்கும் சமுதாயத்துல ஒரு மரியாதை இருக்குன்னா அதுக்கு காரணம் கல்வி தான். அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. அதனால நான் சொல்றது என்னன்னா ஒரே ஒரு வார்த்தை தான், கல்விய தயவு செய்து சர்வசாதாரணமா நினைக்காதீங்க. படிச்சா வேலை, சில பேர் கேட்பாங்க படிச்சுட்டா மொத்தம் வேலை கிடைக்குதான்னு, வேலைக்காக மத்தம் கல்வி கிடையாது. இன்னைக்கு பூம்புகார்னு ஒரு ஊர் இருக்கு மயிலாடுதுறை கிட்ட, அந்த பூம்புகார்ல போய் பாருங்க, மீன் கூட தூக்கிட்டு இருப்பாங்க கேரளா மலையாளிஸ்.
அவங்க கிட்ட போய் கேளுங்க, ஒருத்தர் ஒருத்தர் கிட்டே என்ன படிப்புன்ட்டு. ஒருத்தன் எம்காமனோ, ஒருத்தன் பிகாமனோ, ஒருத்தன் எம்சிஏன்னுவான். அவங்க கிட்ட போய் ஏன்டா இந்த படிப்பை படிச்சுட்டு ஏங்க இந்த வேலையை செய்யறீங்கன்னு கேட்டா, அதுக்கு அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? கல்வி என்பது என்னுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்கு, நாட் ஃபார் தி ஜாப் அப்படின்வான். வேலைக்கோசரம் இல்லை, என் பொது அறிவை வளர்த்துக்கிறதுக்கு. எந்த தொழில் செஞ்சாலும் அதுல கேவலம் இல்லை, இந்த தொழிலை என்னுடைய வயிற்று பொழப்புக்குன்னுவான். அதனால நான் என்ன சொல்றேன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு கல்வி என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆயுதம் உங்களுக்கு. அதை வந்து நீங்கள் நல்லா படிச்சு நல்லா வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த கல்வியை வச்சு நீங்கள் நிச்சயமாக முன்னேற முடியும். அது பாலிடிக்ஸாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், ஒரு சொந்த பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் எந்த தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு பாலிடிக்ஸில் போகிறதா இருந்தாலும் சரி, அந்த கல்வி தான் உங்களை உயர்த்தும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. காசு இல்லாமல் கூட மனுஷன் இருந்தடலாம், ஆனால் கல்வி இல்லாமல் இருந்தால் அவனுக்கு மரியாதை கிடையாது. இன்னைக்கு காசு இருக்கும், உங்கள் பின்னாடி 10 பேர் வேட்டியை பிடிச்சிட்டு உங்கள் பின்னாடி தெரிவான், ஆனால் நாளைக்கு அந்த காசு உங்கள் கையை விட்டு போனதுக்கப்புறம் ஒருத்தனை கூட உங்ககிட்ட நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் கல்வி உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் யாரையும் தேடி போக தேவையில்ல, உங்களை தேடி 4 பேர் வருவான். என்னன்னா, அவன் எழுத படிக்க தெரியாதவன் கூட வந்து உங்ககிட்ட, ஏய் அவர் படித்த வர்றான், அவர்கிட்ட இதுக்கு ஐடியா கேட்கலான்ட்டான், ஒரு ஃபார்மை ஃபில்லப் பண்ணி கொடுக்க சொல்லான்ட்டான் அப்படின்ட்டு வருவான். அதனால அந்த கல்வி தான் என்றைக்குமே ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் சிறந்ததே. சாவர வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த மரியாதையை ஏற்படுத்தி கொடுப்பது அந்த கல்வி மட்டுமே, பணம் அல்ல. பணம் வந்து இன்னைக்கு வரும், நாளைக்கு போவோம். அதைத்தான் நான் சொன்னபடி, பணம் இன்னைக்கு இருந்தால் உங்ககிட்ட 10 பேர் சுற்றி நிற்பான். எதுக்கு? அந்த கேடு கெட்டால் குடிக்கிறதுக்கும் சினிமாவுக்கு போகிறதுக்கும் உங்களுக்கு ஜால்ரா அடிக்கிறதுக்கும். ஆனால் நாளைக்கு அந்த பணம் இல்லைன்னு நீங்கள் கஷ்டப்படும் போதே உங்களுக்கு ஜால்ரா அடித்தவன் ஒருத்தவங்க கூட உங்கள் பக்கம் வந்து நிற்க மாட்டான். அன்றைக்கு உங்களுக்கு கை கொடுக்கறது இந்த கல்வியாக தான் இருக்கும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கும். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். தயவு செய்து இதை மாணவர்கள் பார்த்து இதை படி நடக்கணும்னு நான் உங்களை தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள்.